சுகியா ஜொமேட்டோவா? ஆஹா, நீங்கெல்லாம் யாரும் உள்ள அலோடே கிடையாது. இந்த கலர் ட்ரெஸ்ஸாக பார்த்தாலே யாருக்குமே பிடிக்க மாட்டேது, என்ன ரீசன் தெரிய மாட்டேது. அப்புறம் மழை டைமில் கூட சரியான தண்ணி இருக்கும், நீங்கள் போய் கொடுங்க சார், கொடுங்கன்னு வாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நடந்துலாம் போய் குத்துருக்கோம் ப்ரோ, முட்டி அளவுலாம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் நடந்து போயிலாம் நாங்கள் குத்துருக்கோம். ஒரு சொல்கிற விதம் வந்து ஒரு நல்லபடியாக இருக்கணும், வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ணும், அதுக்கோசம் உள்ளே நுழைஞ்சாலே ஏய் வெளில வெயிட் பண்ணுறா. கொஞ்சம் மரியாதைன்றது வந்து கம்மியாக தான் கிடைக்கும், எப்போவுமே கடங்காரனுக்கு என்ன கொடுப்பாங்களோ அந்த மரியாதை தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து சுகியை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் நல்ல விதியாக இங்கே ட்ரீட் பண்ணல எங்களை. இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் உள்ளே போனாலே எங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே சேர்க்க மாட்டுறாங்க, வெளியில் போதான் சொல்கிறாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து அவங்களுக்கோசம் ஆர்டர் எடுக்க வரோம், அவங்க வந்து நம்மளை கொஞ்சம் ரெஸ்பான்சிவ் பண்ணி வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லலாம், உள்ளே எங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கலாம் உட்காரத்துக்கு. பட் ஆனால் எந்த எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு ரெண்டு ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு மனுஷனாக மதித்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப கேவலமாக தான் பேசுகிறாங்க. இப்போ ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா எல்லோரும் கஷ்டத்தில் தான் இதை வந்திருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருக்காங்க, இன்ஜினியர் பீப்புள் இருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஃபீல்டில் இருக்கேன், இப்போ எனக்கு வந்து இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேலை கிடையாது, அதனால தான் நானும் வந்து கஷ்டப்படுறேன். இதை கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஸ்விக்கி பர்சனை கொஞ்சம் வந்து ஒரு நல்லபடியாக ட்ரீட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னால் நாங்கள் வந்து ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணி வரோம், ஆரம்பத்தில் எங்களெல்லாம் வந்து நல்லா தான் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டெவலப்மெண்ட் அதிகமாக எங்களெல்லாம் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ண சொல்கிறது இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த ரொம்ப ஆஷா பேச அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி சில ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிறாங்க, கொஞ்சம் திமுறா பேச ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் அந்த மாதிரி தான் கிடையாது, பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இது. மோஸ்ட்லி இப்போ 100க்கு 80 ரெஸ்டாரண்ட்டில் எங்களை வந்து நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன வெளில வெயிட் பண்ண சொல்லுவாங்க அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. பேட் வைப்ஸ் அந்த மாதிரிலாம் எங்களை அசிங்க பத்திரம் அந்த மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டாங்க. ஒரு சில மிஸ்டேக்கு எங்கள் மேலே நடக்குது, பசங்க கொஞ்சம் திமுறாக நடந்துப்பாங்க. அது திமுறானாக்கா எங்களை ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் நாங்கள் உட்கார வச்சுருந்தாங்க, கால் மேலே கால் மேலே போட்டு கொஞ்சம் பண்ணுவாங்க, அசீசமாக பேசினுப்பாங்க. அதனால் எங்களை கொஞ்சம் அப்படி வெளில வெயிட் பண்ணியிருந்தாங்க. மற்ற ரெஸ்டாரண்ட்டில் எங்களை ஒரு நல்லா தான் பார்த்து பண்ணியிருந்தாங்க. இருக்கா எங்களே கொஞ்சம் கேவலமாக பார்க்குற ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிறாங்க, பில்லெல்லாம் சொல்லத்தால அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், வரும் அவங்கள பார்த்தாலே நம்மளை கொஞ்சம் ஹாஷாக பேசும் தான் வரும். ஹோட்டல் ரெஸ்பான்ஸுன்னா எப்படின்னா எல்லா மரியாதைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து என்ன சொல்கிறது, கஸ்டமருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து கேஷ் பே பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க முதல்ல. ரெண்டாவது வந்து இப்போ நாங்கள் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு எடுக்கிறோன்னா அது அவங்க அன்றைக்கே பே பண்ண மாட்டானுங்க, 1 வீக் கழித்து தான் அந்த பே வந்து ஸ்விக்கி சைட்லேருந்து இது பண்ணுவாங்க. இல்லை ப்ரோ, இப்போ ரெஸ்டாரண்ட்னால் கஸ்டமர்லாம் உள்ள என்ட்ரி ஆனோன்னே எங்களை வந்து ஏதோ பிச்சைக்காரங்க மாரி இலக்காரமாக பார்க்குறாங்க, வெளியே வெயிட் பண்ணுங்கள், மழை பெஞ்சாலோ வெயில் அடித்தாலோ வெயில் வெயிலே நின்று கூட நீங்கள் வெளியே இருந்த ஆர்டரு பிக்கப் பண்ணிக்கோங்க, உள்ளெலாம் வரக்கூடாது, யார் கேட்டு உள்ள வரீங்கன்ட்டு ஒரு ஏதோ விரோதிய சண்டை போடுற மாதிரி எங்களை வந்து இது பண்ணுறாங்க ப்ரோ. ரொம்ப இது எப்படி சொல்கிற, இப்போ கஸ்டமர்லாம் இப்போ உள்ளே போகிறாங்க, இப்போ நாங்களே இப்போ சப்போஸ் தண்ணி கேட்டால் கூட இல்லை, உங்களுக்கு தான் வெளியே தனியாக ஒரு தண்ணி வச்சுருக்கோம்ல, நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க? எல்லாத்துக்கும் சுகியா ஜொமேட்டோவா? ஆஹா, நீங்களாம் யாரும் உள்ளே அலோடே கிடையாது, நீங்கள் தயவுசெய்து வெளியேறுங்க, நாங்களும் கஸ்டமரும் ஒன்று தான் ப்ரோ. இதே நாங்கள் கலர் ட்ரெஸ்ஸில் இப்போ வந்து கஸ்டமராக போகும்போது அப்போ வந்து வாங்க சார் வணக்கம் சார்ன்ட்டு இப்போ ஃபுட்டு எப்படி இப்போ ஒரு ஆர்டர் வந்து ஒரு 10 மினிட்ஸில் ரெடியாக ஒரு ஆர்டர் வந்து கஸ்டமர் எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு தான் எங்களுக்கே ஆர்டர்லாம் ரெடி பண்ணுறாங்க. ரொம்ப இதுவாகுது ப்ரோ. மரியாதைன்றது வந்து கம்மியாக தான் கிடைக்கும், எப்போவுமே கடங்காரனுக்கு என்ன கொடுப்பாங்களோ அந்த மரியாதை தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். மற்றபடி மரியாதைனா சில ரெஸ்டாரண்ட்டில் உள்ளே வச்சு கொடுப்பாங்க, சில ரெஸ்டாரண்ட்டில் தண்ணி கேட்கணும்னா கூட இந்த பழைய இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி புறவாசல் வழியாக வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் எங்களை இப்போ ட்ரீட் பண்ணுறாங்க. பின்னாடி போயிட்டு தான் தண்ணி குடிக்கணும், ஆனால் அது கூட சாங்கியை பார்ப்பாங்க. எல்லாம் படித்தவங்க தான், படித்தாலும் அந்த புறவாசல் வழியாக தான் போயிட்டு நாங்களே தண்ணி குடிக்கணும். எங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ ஏற்பட ஹையர் கிளாஸ் லோவர் கிளாஸ்லாம் கிடையாது, எந்த கிளாஸாக இருந்தாலும் பின்னாடி தான் போயிட்டு கிளாஸில் குடிக்கணும். ரெஸ்டாரண்ட்டில் சில ரெஸ்டாரண்ட்டில் மதிப்பாங்க ப்ரோ, சில ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு எப்படி சீப்பாக பார்ப்பாங்க, வெளியே நில்லுங்க உள்ளெல்லாம் வராதிங்க, நீங்கள் இங்கே தான் நிற்கணும், இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்வாங்க. சில ரெஸ்டாரண்ட்டில் லேட்டாகும், கேட்டால் கரெக்டாக பதில் வரும், சில ரெஸ்டாரண்ட்டில் கரெக்டாக பதில் வராது, ஒரு இடத்துல ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ப்ரோ, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரினு சொல்ல முடியாது. ஹோட்டல் சைடில் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒன்றும் இல்லை, ஒரு சேர் போட்டு உட்கார வச்சா கூட போதுங்க, நாங்கள் அதிகமாக எதுவும் கேட்குறது கிடையாது. இப்போ இதுக்கப்புறம் சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடும், இது எவ்வளோ நாள் தான் நாங்களும் செக்யூரிட்டி மாதிரி ரோட்லேயே நிற்கிறது? எங்களுக்குன்னு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சா கூட போதும், ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு தவிச்சாவைக்கு தண்ணி கொடுத்தா போதும், வேறு எதுவுமே அதிகபட்சமெல்லாம் எதிர்பார்க்கல. நான் எங்களுக்கு ஏசி ரூமில் தான் நாங்கள் உட்காரணுன்னா நாங்கள் விருப்பப்படல.
எங்களுக்கு உட்காரத்துக்கு ஒரு இடம் கொடுத்தா போதும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு சொல்கிற விதம் வந்து ஒரு நல்லபடியாக இருக்கணும். வெயிட் பண்ண சொன்னீங்கன்னா வெயிட் பண்ணும். அதுக்கோசம் உள்ளே நுழைஞ்சாலே ஏய் வெளில வெயிட் பண்ணுறா, அவங்க சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஷாக பேசுகிறாங்க நம்மளை. அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் நல்லபடியாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் சைடு கஸ்டமரும் சரி, கொஞ்சம் எங்களுக்கோசம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஸ்விக்கியால் யார் பார்த்தாலும் சரி, கொஞ்சம் ஸ்விக்கிக்கு கஷ்ட சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஆஷா பிகு பண்ணாதீங்க, எல்லோரும் கஷ்டத்து தான் வேலைக்கு வந்துக்கிறோம். கொஞ்சம் இந்த கொரோனா டைமில் சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்களும் உங்களுக்கு தான் வேலை செய்கிறோம். இதை பார்த்து நல்லபடியாக பண்ணுங்கள் எங்களுக்கு இதை பற்றி. இப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ப்ரோ, இந்த கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களுக்கு எப்படி கரெக்டான ஊதியம் தராங்களா? கஸ்டமர் எதனா டிப்ஸு மழை டைமில் சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. கீழே அவ்வளோ தனியில் நனைஞ்சிட்டு வந்திருப்போம். ஒரு இப்போ ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே போகிறோம்னா ஃப்ளாட்டில் என்ன சொல்லுவாங்க, ஈரத்தோடலாம் போவாதிங்க, கீழே நில்லுங்க, கஸ்டமர் வர சொல்லுங்கள். நாங்கள் கஸ்டமர் கால் பண்ணால் அதனால் நீங்கள் மேலே வந்து தான் ஆகணும்னுவாங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. நாங்கள் போட்டு ரெயின் கோட்டு ஹெல்மெட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு திரும்பி அவங்க கையில் குத்துட்டு திரும்பி வராமல் இருக்கும். சில கஸ்டமர் நீங்கள் கீழே நில்லுங்க ப்ரோ, மழை டைமில் கூட நாங்கள் வெளில வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னுவாங்க. சில பேர் டிப்ஸும் போட்டு தருவாங்க, சில பேர் இல்லாமல் கூட அனுப்புவாங்க. அது மாதிரியும் சம்பவம் நடக்கும். கஸ்டமர் வந்து சில கஸ்டமர் வந்து அன்பாக இது பண்ணுறாங்க, கேரிங்காக இது பண்ணுறாங்க, டிப்ஸு அதெல்லாம் பரவாயில்ல சார், நீங்கள் ஃபோர்த் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லாம் ஏறி வரீங்க, வாங்க சார் தண்ணி சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிட்றீங்களா, சில கஸ்டமர்லாம் இருக்காங்க. சில கஸ்டமர் வந்து எங்கள் இது சுச்சுவேஷன் புரிஞ்சிக்கிறாங்க, பரவாயில்ல இவங்க கஷ்டப்பட்டு வராங்கன்ட்டு. சில கஸ்டமர் வந்து ஏய் இன்னும் இவ்வளோ நேரம் ரெஸ்டாரண்ட்டில் தான் மேம் டிலே ஆகிடுச்சு, ஆனால் நீங்கள் வந்து அது புரிஞ்சிக்கணும் மேடம் அப்படி சொன்னால, நீ என்னை எதிர்த்து பேசுகிறியா, என்ன படிச்சிருக்க மேடம், அது எதுக்கு மேடம், நான் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கரெக்டாக கொடுக்குறேண்ணா, டேமேஜ் ஆகாத சேஃப்டியாக எடுத்துகிட்டு வரேண்ணா. அவங்க ரெஸ்டாரண்ட்டில் டிலே பண்ணால் கூட நாங்கள் வந்து உடனே, ஏன்னா எங்களுக்கு சீக்கிரமாக பார்த்தா தான் எங்களுக்கு இன்சென்டிவ் வரும். அதனால் நாங்கள் எவ்வளோ எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் டெலிவரி பண்ணுறோம். ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணி எதுக்கோசம் டிலே, யார் கேட்டு லேட்டாக வரீங்க, எனக்கு ஃபுட்டு வேணாம் அப்படி ஒரு மூஞ்சால அடிச்சு பேசுகிற மாதிரிலாம் நிறையா கஸ்டமர்லாம் இருக்காங்க. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணோம். இவங்க வந்து ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் ஒன்றும் மட்டும் கிடையாது, அவங்களும் செய்கிற வேலை தான் நாங்களும் செய்கிறோம். ஏன்னா வேலை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எல்லா கஸ்டமரும் ஒன்றே நல்லபடியாக ட்ரீட் பண்ண மாட்றாங்க. அதெல்லாம் சில கஸ்டமர் இருக்காங்க. இப்போ ரெஸ்டாரண்ட் சைடு டிலே ஆனாலும் அதுவும் நம்ம சைடு தான் ஃபால்ட்டு சொல்கிறாங்க. அதை நாங்கள் என்னவோ லேட்டாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வராமே நினச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் ரெஸ்டாரண்ட் சைடு அது ஃபால்ட் ஆகுது. நாங்கள் ஒன்லி என்னென்னா ஒரு தேர்ட் பர்சன் நாங்கள் கொடுக்குறோம், எடுத்துன்னு போய் கொடுக்குறோம், அவ்வளோதான் அவங்க கொடுக்குறத. மற்றபடி இதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நாங்கள் என்னவோ ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி லேட் பண்ணுற மாதிரி அவங்களும் எங்கள் மேலே தான் கோவப்படுறாங்க. அதான் சொன்னேன், இந்த கலர் ட்ரெஸ்ஸாக பார்த்தாலே யாருக்குமே பிடிக்க மாட்டேது, என்ன ரீசன் தெரிய மாட்டுது. எங்களையும் மதிக்கணும் ப்ரோ, நாங்களும் வந்து சேலரி அவங்க சம்பாதிக்கத்தோட நாங்களும் அதே மாதிரி தான் சம்பாதிக்கணும். எல்லோரும் ஒரே ஈக்குவல் தான், எல்லாம் மனுஷங்க தான். எல்லோரும் சேலரி அவங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா அதே மாதிரி நாங்களும் வேலை செய்கிறோம். வேலைன்றது எதுவாக இருந்தாலும் நியாயமாக செய்யறதுனால தப்பு கிடையாது எதுவுமே. எல்லோரும் அந்த காசுக்காக தான் ஓடுறாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் எங்களை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணால் நல்லாயிருக்கும். கஸ்டமர் நிறைய பேர் எங்களை மரியாதை தான் பேசுகிறாங்க. எல்லாம் அதான் சொல்கிறோம் இல்லையா, பத்து பேரில் ஒரு ஆள் கொஞ்சம் ஏடாவரமாக பேச தான் செய்கிறாங்க. அதுக்கெலாம் நம்ம கால் பண்ண முடியும்ல, எல்லாருமே அந்த மாதிரிலாம் ஆசைலாம் பேச போகிறாங்க. இப்போ அதுவும் இப்போ கோவிட் பீரியடு, எல்லோரும் கொஞ்சம் வெளில அடி வச்சுட்டு போக சொல்லுவாங்க, ஒரு சில கையில் வாங்கிக்கிறாங்க, ஒரு சில செக்யூரிட்டி ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. பத்து பேரில் ஒரு ஆள் கொஞ்சம் அழகாக தான் பேசுவாங்க, அவங்கள பார்த்து நாங்கள் ஏன் ஃபீல் பண்ணோம். மீதி எட்டு பேரும் போய் எங்களை நல்லா தான் ட்ரீட் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்களை எதுவும் இல்லைங்க, நல்லா தான் பாருங்கள். யாராச்சும் ஒரு ஆள் தான் கொஞ்சம் ரொம்ப பிகு பண்ணுவாங்க, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. கஸ்டமர் சைடில் சில கஸ்டமரும் கரெக்டாக மதிப்பாங்க, சில கஸ்டமர் வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து வெளியிலே நிற்க சொல்லுவாங்க, கையில் கூட வந்து ஃபுட்டை வாங்க மாட்டாங்க ப்ரோ. ஃபுட்டை வாங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே நிற்க அப்படியே வைங்க, டோரை கூட ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நீங்கள் அப்படியே வைங்க ப்ரோ, நீங்கள் அப்படியே வைங்க, கிட்டலாம் வராதிங்க அப்படின்ட்டு. ஆனால் இதே ரெஸ்டாரண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ஃபுட் பேக் பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, நம்மளை தான் பார்ப்பாங்க. நம்ம மாஸ்க்கு கொஞ்சம் அறிக்கிறதால மாஸ்க்கு போடுங்க மாஸ்க்கு போடுங்க தள்ளி நின்று ஏதோ ஒரு தீவிரவாதியை பார்க்குற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. சில பேர் ரொம்ப வல்கராலாம் ட்ரீட் பண்ணுவாங்க ப்ரோ, அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஸ்டமர் பிரச்சனை இல்லைங்க, கஸ்டமர் வந்து 99% நம்மளோட இது புரியுது, கஸ்டமருக்கு நம்மளோட வழி புரியனால கஸ்டமர்லாம் அந்த அளவுக்கு எஃபோர்ட் பண்ண இது பண்ண மாட்டாங்க. சீக்கிரமாக அப்படின்லாம் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்கள் சைடில் தப்பு இல்லைன்ட்டு வந்து ஸ்விக்கி சைட்லேருந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. ஏன்னா வந்து நான் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அரைவிடு கொடுக்குறதுலேருந்து பிக்கப் கொடுக்குறதுலேருந்து கஸ்டமரால் நான் என்னென்ன பண்ணுறேன்னு ட்ராக் பண்ண முடியும். அதனால் கஸ்டமருக்கு தெரியும் நான் இப்போ அரை மணி நேரம் உட்காந்துருக்கேன்னா அது ரெஸ்டாரண்ட் சைடு ஃபால்ட்டாக தான் இருக்குமே தவிர என் சைடில் நான் வந்து சும்மாலாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை, எதுவும் இல்லை. அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வர்றதில்ல, ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து இது பண்ணுவாங்க, ஆனால் எல்லோரெல்லாம் கிடையாது. ஸ்விக்கி சைட்லேருந்து காசுலாம் கரெக்டாக வந்தீங்கன்னா சில நேரத்தில் சர்ஜிலாம் போட மாட்டாங்க ப்ரோ. மழை டைமில் கூட சரியான தண்ணி இருக்கும், நீங்கள் போய் கொடுங்க சார் கொடுங்கன்னு வாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நடந்துலாம் போய் கொடுத்துருக்கோம் ப்ரோ. முட்டி அளவுலாம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் நடந்து போயிலாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸ்விக்கி அளவுலாம் தான் எங்களை சப்போர்ட் பண்ணோம், கால் பண்ணால் சில நேரத்தில் அவங்களும் அட்டன் பண்ண மாட்டாங்க.
சிலத்தில் மட்டமாக பேசுகிறாங்க. இதுக்கு வந்து அவங்க தான் எதனா ப்ரொசீஜர் கொடுக்கணும். ஏன்னா அவங்களாம் வீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ணுறாங்க, நாங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறோம். இதே நாங்கள் எடுத்துகிட்டு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைக்கு தான் வரணும், அவங்க கஷ்டம் தான் பண்ணணும். இதே தண்ணி வெள்ளம் வந்தாலும் சரி, தண்ணி வந்தாலும் மழை பெஞ்சால் வெயில் அடிச்சாலும் நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களையும் மதிக்கணும்ன்ட்டு அவங்களும் கொஞ்சம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும் ப்ரோ. அது அவங்களா பார்த்து தெரியும்னா சுகியை எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் எங்கள் சைடு. இப்போ நாங்கள் சொல்கிறோன்னா அதை கொஞ்சம் கேட்டு என்ன ப்ராப்ளம் ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு பேசணும், யார் பக்கம் ப்ராப்ளம்னு பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ண. எடுத்த உடனே எல்லாம் விஷயம் பார்த்தீங்கன்னா சுகி சுகின்றாங்க. நாங்கள் எங்களை பார்த்தாலே மோஸ்ட்லி இந்த கலர் ட்ரெஸ் பார்த்தாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேது, யாருக்குமே பிடிக்கும். டிராஃபிக் போலீஸ்காரனாலும் சரி, கஸ்டமர் இருக்காந்தாலும் சரி, ரெஸ்டாரண்டாலும் சரி, யாருக்கு பார்த்தாலும் சுகின்னாலே அவங்களுக்கு வந்து எப்படி எங்களை பார்க்குறாங்கன்னு தெரியல. நாங்கள் அவங்களுக்கோசம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோமே, நாங்கள் வேறு யாருக்கும் ஒர்க் பண்ணல. எங்கள் வீட்டுக்கு கூட நாங்கள் இந்தமாரி வேலை செய்ய மாதிரி அவங்களுக்கோசம் நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறோம் நாங்கள். பட் ஆனால் அவங்களாம் இதெல்லாம் பார்த்து ரெஸ்டாரண்ட்டும் சரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள்.